கார்த்திக் வானதி சீரியல் செப்டம்பர் 21 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. என்ன நடக்குதுன்னா, நம்ம ராஜேஸ்வரி வீட்டுக்கு ஒருத்தவங்க குழந்தையத்துக்கிட்ட வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா ராஜேஸ்வரியோட கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் எங்கள் குழந்தைக்கு வந்து பேர் வைக்கலை, நீங்கள் தான் வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லி, குணத்துலேயும் சரி மனசுலையும் சரி ரொம்ப நல்லவளாக இருக்கிற பேரை தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த குழந்தையோட கன்னத்தில் வந்து முத்தம் கொடுத்துட்டு காதில் வானதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சண்மதி கார்த்திக் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ராஜேஸ்வரி அவங்க கழுத்தில் கிடக்கிற செயினை எடுத்து அந்த குழந்தைக்கு போட்டு விட போகிறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம சண்மதிக்கிட்ட அந்த செயினை கொடுத்து, சண்மதி போட்டு விடுமா அப்படின்னு சொல்ல, சண்மதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை போட்டு விடுறாங்க. அந்த நேரை பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் வானதியோட பேரை வச்சிட்டிங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அந்த இடத்துலேருந்து போன பிறகு சண்மதி சொல்கிறாங்க, இது மாதிரி இத்தனை வருஷம் ஆன பிறகும் நீங்கள் யாருமே வானதியை மறக்காமல் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க அந்த அளவுக்கு வந்து உங்கள் மேலே பாசமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, சண்மதி பிற பேசுகிறத பார்த்தா என்னால் நம்ப முடியலை அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரர் சொல்கிறாங்க, நம்ம குடும்ப சூழ்நிலையை பார்த்து கண்டிப்பாக சண்மதி மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை நம்ம கார்த்தியும் ஜீவாவும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு ஆர்த்தியை கூப்பிட்றாரு ஜீவா, ஆனால் வீட்டில் ஆர்த்தி இல்லை. அப்போ சண்மதி வந்து சொல்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஜீவாவும் கார்த்தியும் டைனிங் டேபிளில் உட்கார்றாங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே சண்மதி சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்போ நம்ம ஜீவா சொல்கிறாரு, அண்ணி இட்லி ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம ஜீவா கேட்குறாரு, சரி நீங்கள் எங்கே பிஎல் படிச்சிங்க அப்படின்னு. அப்போ சண்மதி சொல்கிறாங்க, நான் மதுரையில் படித்தேன் அப்படின்னு. அப்போ நம்ம ஜீவா சொல்கிறாரு, அவருக்கு தெரிஞ்ச ஆளோட பேரை சொல்லி அந்த பொண்ணு சரியான வாயாடி, அவள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம சண்மதி சொல்கிறாங்க, அவள் சரியான வாயாடி தான், அவள் காலேஜில் நிறையவே லூட்டி பண்ணியிருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, சிரித்து பேசிக்கிட்டு. இதை நம்ம ராஜேஸ்வரி காதில் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா சண்மதி எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக பேசுகிறத பார்த்துட்டு. அதுக்கப்புறமா நம்ம ராஜாவையும் ஸ்வேதாவையும் காமிக்கிறாங்க. ராஜாவுக்கு ஒரு புது கேஸ் வருது, ஒரு ஹோட்டல் சம்மந்தமாக. அந்த ஹோட்டலில் ஒரு ஆஃபீஸர் இருக்கார், அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆகிட்டு, ஹோட்டலில் சமைச்ச சாப்பாடுனால ஒரு சில பேர் செத்து போயிட்டாங்களாம், அதுக்கும் இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இதுக்கு காரணம் மேனேஜர் தான் அப்படின்னு சொல்லி நேராக வந்து ராஜா கிட்ட இது மாதிரி எனக்காக வாதாடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே ராஜாவும் சரின்னு சொல்லி ஏற்றுக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்த சண்மதி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ராஜாவை கூப்பிட்டு, இங்கே பாரு ராஜா, நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது, இந்த கெட்டு போன சாப்பாட்டை விற்றவனே அவன் தான் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட ராஜா ரொம்ப அதிர்ச்சியாகி, நல்ல வேலைக்கா நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் அந்த கேஸ் எண்ணரை எடுத்திருப்பேன், சரி நான் இப்போவே வேணான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு நேராக ஸ்வேதா கிட்டே போயிட்டு, ஸ்வேதா இப்போ வந்துட்டு போனார்ல, அவருடைய கேஸை நான் எடுக்கிறதா இல்லை, அவன் சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஸ்வேதா சொல்கிறாங்க, சண்மதி அண்ணி உங்கள் மேலே உள்ள பொறாமையில் அந்த கேஸை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீங்களும் நம்பி ஏமாறுறீங்க, இங்கே பாருங்கள் அந்த கேஸை நீங்கள் எடுத்து லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும், இந்த வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா சொல்கிறாரு, அதுக்கு இந்த மாதிரி கேஸ் எடுத்து தான் நான் ஜெயிக்கணும் காசை சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கோபத்தில் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. மறுநாள் காலை என்ன நடக்குதுன்னா, அதே ஆளே வீட்டுக்கு வராரு. அப்போ ராஜா வந்து நேராக அவர்கிட்ட சொல்கிறாரு, என்னால் இந்த கேஸை எடுக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு அந்த ஹோட்டலில் உள்ளவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் எனக்கும் அந்த கெட்டுப்போன சாப்பாட்டுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. அந்த நேரை பார்த்து சண்மதி அப்படியே ஹீரோயின் மாதிரி என்ட்ரி கொடுக்குறாங்க. ஓ உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு கேட்க, டக்குன்னு அந்த ஆள் சண்மதியை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அதோட இன்றைக்கான எபிசோடை இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க.